நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற மெயின் ரோட்டில் ஆன் ரோட் மேலேயே நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாக வந்து நான் 3.75 ஏக்கராங்க, மொத்தம் 77 பிளாட் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். மினிமமாக ஒரு 2 சென்ட்லேருந்து ஒரு 4 சென்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. ரத்னம் காலேஜ் இருக்கு, ரத்னம் ஐடி பார்க் இருக்குங்க. ஸோ கற்பகம் யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 1 or 2 kilometers பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நியர்பைலே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. நம்ம ரெசிடென்சியில் வந்து 20 ஸ்டார்ட் ஆகி 22 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். லேண்டுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா 65-70% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஆன் ரோட் மேலேங்க, ஆன் ரோட் மேலே எந்த பஸ் ஆனாலும் நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நிக்கும். ஏன்னா நம்ம ஆன் ரோட் மேலே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டோட்டல் கேட்டட் கம்யூனிட்டி, 100% கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்கிரீட் ரோடுங்க. இது போக வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட், வாட்டர் லைன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓபன் ட்ரைனேஜ் கிடையாது, எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா வந்து சிறுவாணி வாட்டர் தான். சிறுவாணி வாட்டர் ஒரு 50 feet கிணறு இருக்கு, அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாவே இருக்கு. நல்ல தண்ணி ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த 16th அப்போ புக் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தமா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெயின் ஏரியா லொக்கேட் இருக்கிற ஒரு பிரீமியமான ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க பேரு, நம்மளோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிடுறீங்களா மக்களுக்கு? என்னோட பேர் வந்து அரவிந்த்ங்க. நம்மளோட கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா விஐபி சிட்டி. நம்மளோட சைட் பேர் வந்து காஸ்மோ ஸ்கொயருங்க. இது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற மெயின் ரோட்ல நம்ம ஈச்சனாரி கோயில் அப்படின்றது. அந்த கோயிலுக்கு முன்னாடி நம்மளோட ஆன் ரோட் மேலேயே நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டுக்கு மேலேயே லொக்கேட் ஆயிருக்கு. அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் எல்லாமே நியர்பைல இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னம் காலேஜுக்கு பக்கத்திலே தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளாட்ஸ். ஸோ இந்த ப்ரீமியம் பிளாட்ஸில் டோட்டலாக எவ்வளோ பிளாட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்கு? இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம்னா மொத்தமாக வந்து நான் 3.75 ஏக்கராங்க. 3.75 ஏக்கரா, மொத்தம் 77 பிளாட் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். சரிங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளாட், அதாவது வந்து கமர்ஷியலில் 3 பிளாட் இருக்கு, ரெசிடென்சியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 74 எல்லாமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் ட்ரைனேஜ், அதுவும் ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜ் கிடையாது, எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காம்பவுண்ட் வால் சுற்றி ஒரு 6 feet நல்லா ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே தண்ணி எல்லாம் எங்கே இருந்து பிரதர் வந்துட்டு இருக்கு? தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து சிறுவாணி வாட்டர் தான். சிறுவாணி வாட்டர், சிறுவாணி வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 days வந்து கம்பல்சரி கிடச்சிடும். அதுக்குண்டான ப்ரொவிஷனை நம்ம குடிச்சு வச்சுருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 feet ஒரு வெல் ஒன்று இருக்கு, கிணறு கிணறு ஓகே, ஒரு 50 feet கிணறு இருக்கு. அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாவே இருக்கு. நல்ல தண்ணி ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலயும் எல்லா சைட்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிணறுவே டோட்டலா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு போர் போட்டுருவாங்க. நம்ம வந்து இத ஒரு அட்வான்டேஜா அத க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படினு சொல்லிட்டு இந்த கிணறு அப்படியே ஃபுல்லா மோல்டிங் பண்ணிட்டோம். ஓகே. மோல்டிங் பண்ணிட்டு இந்த கிணத்துல இருக்க வாட்டரை அப்படியே டோட்டலா சைட் ஃபுல்லாவே சப்ளை பண்ற மாதிரி கொடுத்தோம். பியூர் கிரவுண்ட் வாட்டரா நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம இன்டிவிஜுவல் பைப் லைன்ல போட்டு எல்லா பிளாட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அமெனிட்டிஸ் சொல்லிட்டீங்க, பக்கத்தில் நியர்பைல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? இது உங்களுக்கு மெயினாக ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க, இது பார்த்தாலே தெரியும். அது போக வந்து ரத்னம் காலேஜ் இருக்கு, ரத்னம் ஐடி பார்க் இருக்கு. இது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சனாரி விநாயகர் கோயில். விநாயகர் கோயிலுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நம்ம கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக யூனிவர்சிட்டி, அவங்களோட மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இது போக இன்னும் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்மளோட ஹப்பை சுற்றியுமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னம் பார்க் ஜஸ்ட் ஒரு 100 meters தாங்க. ஸோ கற்பகம் யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 1 or 2 kilometers பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நியர்பைலே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பகம் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் எப்படி பேர் இருக்கு? இப்போ டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெரிய நம்ம ஒரு 100 meters, 200 meters பஸ் போகணும் அப்படின்றது தேவையில்லை. கண்டிப்பாக, ஏன்னா அவங்க வீடியோலேயே பார்க்கலாம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவங்களுக்கே காட்டலாம். கண்டிப்பாக ஆன்
ரோட் மேலேங்க ஆன் ரோட் மேலே எந்த பஸ்ஸா இருந்தாலும் நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நிக்கும் இதே மாதிரி இவ்வளவு அதாவது இவ்வளவு ஒரு ஹைவேல இது வந்து ஸ்டேட் ஹைவே தான் இந்த ஸ்டேட் ஹைவேல ஒரு ப்ராஜெக்ட் வந்து வேற எந்த கம்பெனியும் இந்த அளவுக்கு பண்ணல என்ன ஒரு சில இதுல வந்து ஒரு ஒரு ஏக்கரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய கமர்ஷியலா தான் பண்ணுவாங்க கொடுப்பாங்க கண்டிப்பா நம்ம வந்து ரெசிடென்சியல பண்ணியிருக்கிறது நம்ம மட்டும்தாங்க நம்ம விஐபி சிட்டியில மட்டும்தான் அந்த இது பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம ப்ராஜெக்டோட அமினிட்டிஸ் பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டீங்க ஸோ பக்கத்துல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த இடம்னு சொன்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா எல்லா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே நேர்பெளதா இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் நம்மளோட ப்ரைஸ் என்ன என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரைஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோ ரெண்டு ரெண்டு சைட் பண்ணிட்டு இருக்கு வந்து கமர்ஷியல் இன்னொன்று ரெசிடென்ஷியல் கமர்ஷியலில் மூணு பிளாட்ல ஒன்று சோல்ட் ஆயிடுச்சு ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ கமர்ஷியல் பிளாட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் கமர்ஷியல் பிளாட் வாங்குறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு மேலே இருக்கு நாளைக்கு வந்து ஸ்டேட் ஹைவே டெவலப் ஆச்சு அப்படின்னா என்னோட சைட் அடிபடும் அப்படின்ற இதில் வந்து கொஞ்சம் ஃபியராக இருக்கும் கண்டிப்பாக அந்த இதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரோட்லேருந்து ஒரு 24 feet விட்டு தான் நம்ம வந்து கமர்ஷியல் பிளாட்டோட எட்ஜே இருக்கு ஒரு நல்ல ரேட்டில் கஸ்டமருக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சது தாங்க இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தாங்கனாலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருவோம் அவ்வளோ ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலே பிடிக்குங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்து இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மட்டும் இல்லைங்க மெயினான ஏரியாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் உக்கடத்துக்குலாம் எவ்வளோ தூரம் போகிறது ட்ராவலிங் உக்கடம் எடுத்துனா ஒரு 5 minutes travel ஓகே ஸோ உக்கடம் அப்புறம் உங்களுக்கு சுந்தராபுரம் அதை தாண்டி நம்ம ப்ராஜெக்ட் வந்துடும் இந்த பக்கம் போனால் உங்களுக்கு ஈச்சனாரி இது எல்என்டி பைபாஸ் எல்என்டி பைபாஸ் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 1 kilometer வரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் டேரெக்டாக ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே இந்த இடத்த பிடிச்சிரும் ஸோ இது ப்ரீமியம் பிளாட்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 20-25 பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஆமாம் அதாவது ரெசிடென்ஷியலுக்கு கமர்ஷியல்னா உங்களுக்கு 30 lakhs வரைக்கும் வரும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கு இது எப்போ லான்ச் பண்ணுறீங்க அஃபீஷியலாக கம்மிங் 16th லான்ச் அதுலேருந்து பண்ணுறவங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம பண்ணி கொடுத்தோம் அந்த 16th அப்போ புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு அது நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய ஆஃபர் பண்ணி தருவாங்க ஸோ இப்போ வெளியூர்லேருந்து வீடியோ பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்க கோயம்புத்தூர் வந்து விசிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பார்க்கணும் நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்க வெளியூர்னு மட்டும் இல்லை ப்ரோ இங்கே கோயம்புத்தூராக இருந்தாலும் அவங்க எங்கே எந்த லொக்கேஷன் இருந்தாலும் வீட்டுக்கே வந்து நம்ம பிக்கப் பண்ணி வீட்லேயே வீட்டுக்கே வந்து ட்ராப் பண்ணிடுவோம் நம்மளுக்கு ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி இல்லை வெளியூர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நான் சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு இந்த சைட் பிடிச்சிருக்கு இது புக் பண்ணணும் அது பிளாக் பண்ணணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் அது இது வந்து கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வந்து டோக்கனும் ஓகே ரெசிடென்ஷியலுக்கு 1 lakh டோக்கனும் வாங்கிட்டு இருக்கோம் ஓகே இந்த 5 lakh 1 lakh அவங்க அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக ஒரு 50 இயர்ஸ்க்கு உண்டான லீகல் செட் டோட்டல் லீகல் செட் நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ரீமியம் பிளாட்ஸு ஒரு சூப்பரான கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான ஏரியாவில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் விசிட் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வந்தால் நீங்கள் தான் இருப்பீங்களா இல்லை யார் இருப்பா? கண்டிப்பாக நான் இருப்பேன், எல்லாம் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.